தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்ப்போம். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் டெல்லி சென்றுள்ளனர். கஜா புயல் நிவாரணத்தை விரைந்து வழங்குமாறு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை சந்தித்து வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் அமைச்சர்கள் சந்தித்து தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவிக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் கஜா புயலால் விழுந்த தென்னை மரங்களை அகற்றுவதில் விவசாயிகள் சிரமம் அடைந்துள்ள நிலையில் அவற்றை உரமாக பயன்படுத்தும் வழிமுறைகள் குறித்த செயல் விளக்கம் திருவாரூர் மாவட்டம் கருவாக்குறிச்சி பகுதியில் நடைபெற்றது. எளிதில் மக்காத தன்மை கொண்ட தென்னை மரங்களை எந்திரத்தின் மூலம் தூள் தூளாக மாற்றி அதனை ஒரு படுக்கை போல அமைத்து குறிப்பிட்ட இயற்கை நுண்ணுயிரியை கலந்து நீரை தெளித்தால் 45 தினங்களில் எருவாகும் என வேளாண்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த எருவை விவசாயிகள் தங்களது வயலில் பயன்படுத்திக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் விற்பனை செய்ய இயலும். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்துறை அதிகாரிகள், விவசாய சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். படுகர் இன மக்களின் குலதெய்வமான கெத்தையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நீலகிரி மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தின் முக்கிய அடையாளமாக திகழும் படுகர் இன மக்கள் 300 மேற்பட்ட கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் களை கட்டும் குலதெய்வ வழிபாட்டில் பாரம்பரிய உடையணிந்து படுகர் இன மக்கள் ஒன்றிணைந்து ஆட்டம் பாட்டத்துடன் அம்மனை வழிபடுவார்கள். இதனையொட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்த ஆட்சியர், அதற்கு மாற்றாக ஜனவரி 5 நாள் அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் சாக்லேட் கடையில் சாக்லேட் மூலம் செய்யப்பட்ட ஸ்பைடர்மேன் சிலை பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. 362 கிலோ சாக்லேட்டுகளை கொண்டு 7 உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை செய்ய 158 மணி நேரம் ஆனதாக கடை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். வரும் 30 தேதி வரை காட்சிக்கு வைக்கப்படவுள்ள சாக்லேட் ஸ்பைடர்மேன் முன்பு நின்று செல்ஃபி எடுக்க சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருச்செந்தூரை அடுத்த ஆத்தூரில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கட்டணம் செலுத்தப்படவில்லை என கூறி மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் தொலைபேசி வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேந்தப்பூமங்கலம், கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 மேற்பட்ட வீடுகள், அலுவலகங்களுக்கு பிஎஸ்என்எல் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2 மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2 மட்டுமே ஜெனரேட்டர் இயக்கப்பட்டு இன்வெர்டர்கள் சார்ஜ் செய்யப்படுகின்றன. ஆனால் போதிய அளவுக்கு மின்சாரம் இல்லாததால் தொடர்ந்து தொலைபேசி இணைப்புகள் செயல்படாமல் முடங்கியுள்ளன. வைகுண்ட ஏகாதசியின் 48 நாளான நேற்று ஸ்ரீரங்கத்தில் வையாடி மற்றும் மேடுபறி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் 1000 மண்டபத்தில் உலா வந்தார். அப்போது நடந்த வையாடி உற்சவத்தை 1000 பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருட வந்த திருமங்கை மன்னனை திருத்தி ஆட்கொண்ட பெருமாள் அவரை ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாராக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியை பக்தர்கள் நிகழ்ச்சியுடன் பார்த்து பரவசமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள பி அக்ரஹாரம் கிராமத்தில் முனியப்ப சுவாமி கோவில் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, சேலத்தைச் சேர்ந்த 1000 பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டனர். ஏராளமானோர் விரதமிருந்து அழகு குத்தியும் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர். முனியப்ப சுவாமிக்கு ஆடு கோழிகளை படியலிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.